புத்தகம் மூன்றாம் அதிகாரம் 13 14 15 ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக்கொள்கிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாயிருக்கிறது. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமக்காரராகிய
எபேசியர் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அந்த விஷயத்தை நான் பார்க்கிறேன். இது கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள விஷயம். நான் கிறிஸ்துவுக்கும் சபைக்குமாக சொல்லுகிறேன். அப்ப எப்படி கணவனுக்கு மனைவி அடங்கி இருக்கிறதோ அப்படி கிறிஸ்துவுக்கு சபை அடங்கி இருக்க வேண்டும். இதுதான் பிள்ளைகள் பார்க்கிறார்கள். ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பொழுதும் மனைவி கணவனுக்கு ஆவிக்குரிய விஷயங்களோ வாழ்க்கையினுடைய விஷயங்களுக்காக பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள ரகசியத்துக்கு ஒப்புன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப மனைவி ஒரு பொழுதும் தன் புருஷனுக்கு பிரசங்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. போதனையின்றி தன்னுடைய நல் வாழ்க்கையினால் தன் கணவனை அவள் என்ன பண்ணலாம், வீண்டெடுத்து கொள்ளலாம், வீட்டு கொள்ளலாம். புரியுதுங்களா? அப்படியே கிறிஸ்துக்குள்ள வரும்பொழுது மனைவியாகிய சபை ஒரு பொழுதும் தலையாகிய கிறிஸ்துவுக்கு புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, அப்ப என்ன செய்யணுமா? கிறிஸ்துவை நாம் நேசி, கிறிஸ்து நம்மை நேசிக்க வேண்டும், கிறிஸ்து நம்முடன் இருக்க வேண்டும் என்றால் நல்நடக்கையினால். யாருடைய நல்நடக்கை? சபையினுடைய நல்நடக்கையினால். சபையுடைய நல்நடக்கை என்றால் விசுவாசிகளுடைய நல்ல வாழ்க்கையினால் வரப்போகின்ற மனவளனாய் கிறிஸ்து நமக்கு ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். பாத்தீங்களா? அப்படியேதான் இருக்கு உலக வாழ்க்கை, அப்படியேதான் இருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை. குடும்பம் என்று சொல்லும் பொழுதும் அப்படிதான் இருக்கு. கணவன் மனைவி, மனைவி நிமித்தம் கிடைத்த பிள்ளைகள் அதே போலதான். தேவன் மனுஷனாக வந்தார், இயேசு கிறிஸ்து கணவனாக இருக்கிறார், மனைவியாகிய சபை சபையினால் பெற்றெடுத்த விசுவாசிகளாகிய நாம் அதே அந்த குடும்பம். பூலோகத்தில் உள்ளவர்களும் இல்ல பூலோகத்தில் இருக்கின்ற குடும்பமும் பரலோகத்தில் இருக்கின்ற குடும்பம், இது இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது பரலோகத்தில் ஒரு குடும்பமே இருக்கு. தெய்வ தூதர்கள், தேவனுடைய அநேக சிருஷ்டிகள் பரலோகத்தில் குடும்பம் போல இருக்கிறாங்க. எல்லா அப்பாவுக்கு பிள்ளைக்கு கீழ்ப்படையணும்ன்றது போலதான் அங்கேயும் தேவன் முன்பதாக எல்லாரும் கீழ்பட்டு இருக்கிறார்கள். யாராகிலும் நான் அப்பனுக்கு மேலா போனோன்னு நினைச்சானா வசந்தன்னு பார்த்தா அவன் சபிக்கப்பட்டான். ஏன்னா லூசிபரா தான் நினைச்சான். நான் இதுக்கு இவரை வணங்கணும், வடப்பக்க செய்யும்ல நான் சிம்மாசனத்தை போடுவேன். சபிக்கப்பட்ட அப்பா, நம்ம அப்பாவோடைய நான் பெரியவன் ஆகணும்ன்ற சிந்தனை வேண்டாம். நீ என்ன பெரியவனானாலும் அப்பாவை கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட், மரியாதை நீ கொடுக்கணும். நீ அப்பாவுக்கு கீழே தான். ஒரு பொழுதும் மேலே ஒருவேளை அப்பா படிச்சிருக்க மாட்டார், உன்னை விட நீ ஒருவேளை லட்சக்கணக்காக சம்பாதிக்கலாம், அப்பா அந்த அளவுக்கு இருக்காது. எதுவாக இருந்தாலும் அப்பா அப்பா தான். லூசிபரா தான் நினைச்சான். நம்முடைய வாழ்க்கையிலும் அதுதான் நான் கடைபிடிக்க வேண்டியது. அதே போல தான் கணவன் மனைவி என்ற உறவு பார்க்கும் பொழுதும் கணவனுக்கு மனைவி கீழ்பட்டு தான் இருக்க வேண்டும். ஒருவேளை விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம், வேற விதமான விஷயங்கள் தவறு செய்யலாம், என்னதான் செய்தாலும் ஓஹோ இந்த ஆள் குடிக்கிறாருப்பா, அதனால குடிக்காதவரை வந்தால் நல்ல ஒரு ஆள் இருக்கு, அவரை நான் கணவனாக்க முடியுமா? என்னதான் இருந்தாலும் கணவன் கணவன் தான். தமிழ்ல சொல்லுவாங்க, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அப்ப கணவன் கணவன் தான். அந்த இடத்துக்கு இன்னொரு ஆள் வரவே முடியாது. அப்ப அந்த ஆளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கன மரியாதை நாம் கொடுக்கணும். குடிக்கிறாரனால் கணவனாக முடியவே முடியாது. நாம் கொடுக்கின்ற அந்த நல்ல அன்பு கண்டு அடங்காத கணவனும் நமக்குள் அடங்கும்படி மாத்துவாங்க. அதுதான் அந்த உண்மை. இல்லாம சொல்லி 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 மிரட்டி மிரட்டில பண்ணது ஆகவே ஆகாது. அது டபுள் தான். இந்த முழு குடும்பம், இது ஃபர்ஸ்ட் இந்த குடும்பம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் இவ்வளவு விஷயம் நான் சொன்னேன். இந்த முழு குடும்பத்துக்குள், எந்த முழு குடும்பம்? பரலோகத்தில் உள்ள குடும்பமும் பூலோகத்தில் உள்ள குடும்பமும் எப்படி பரலோகத்தில் ஐக்கியமாக இருக்கிறார்களோ அதே போல பூலோகத்திலும் நாம் ஐக்கியமாக இருக்கும் பொழுது குடும்பத்துக்குள் சமாதானம் உண்டு, சந்தோஷம். அது பணக்கார குடும்பமா இருந்தாலும் சரி, ஏழைப்பட்ட ஒருவேளை சாப்பாடு கிடைக்கிற பட்டினி கிடைக்கிற குடும்பம் இருந்தாலும் சரி, அங்கே என்ன உண்டு?
சமாதானம் சந்தோஷம் ஐக்கியம் உண்டு. இல்லனா சமாதானம் சந்தோஷம் ஐக்கியமே இல்லை. எல்லாம் வேற வேற விதமா இருப்பாங்க. இது எந்த அது உண்டு, இது எந்த அது இப்படியே இருப்பாங்க. அப்படி இல்லை, எல்லாம் நமது என்ற சிந்தனை இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இதே விஷயத்தை ஆவிக்குரிய விஷயத்தை பார்க்கும் பொழுதுதான் இந்த ஆறு வசனம் சொல்லுது, மேலும் நீங்கள் புத்திரரா இருக்கிறபடியினால். அப்ப நம்ம உண்மையா பிள்ளைகளா வரணும். முதல்ல பேர பிள்ளைகளா வரக்கூடாது, நம்ம என்ன ஆகணும், பிள்ளைகளா வர வேண்டும். புரியுதுங்களா? அந்நியரன அந்நியன் அல்ல, புழு அல்ல, குப்பை அல்ல, கலர் அல்ல, யாரும் அல்ல. நாம் யாராகிறோம்? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பி இருக்கிறார். ராமன் சொல்லுங்க. அப்ப நம்ம உள்ள இருக்கிற ஆவி யாருடைய ஆவி? குமாரனுடைய ஆவி இருக்கும் பொழுது குமாரனாக இயேசு கிறிஸ்து எப்படி தேவனை கூப்பிட்டாரோ, எப்படி தேவனை வணங்கினாரோ, எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்தாரோ, அப்படிதான் நாமும் அந்த தேவனை கூப்பிட வேண்டும், அந்த தேவனை வணங்க வேண்டும், அந்த தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து தேவனை பிதாவே என்று கூப்பிட்டிருக்குமானால் நாமும் தேவனை எப்படி கூப்பிடணும்? பிதாவே என்று கூப்பிடணும். ஒருவேளை பக்கத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறார்னு வைப்போம், அவரும் பிதாவே என்று கூப்பிடுகிறார், நாமும் பிதாவே என்று கூப்பிடும் பொழுது ஒரு பொழுதும் இயேசு கிறிஸ்து நமக்கு பிதா ஆகுவதே நல்ல புரியுது உங்களுக்கு. அதனால அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஆகையால் இனி நீ அடிமையா இராமல் புத்திரனா இருக்கிறாய். இத்தனை அடிமையா இருந்தோம், பாபத்துக்கு அடிமை, சம்பிரதாயத்துக்கு அடிமை, பயத்துக்கு அடிமை, வறுமைக்கு அடிமை, வியாதிக்கு அடிமை, இப்படி அநேக விஷயங்களுக்கு நாம் அடிமைகளாக இருந்தோம். உண்மையான புத்தருடைய ஆவி உங்களுக்குள் இருக்குமானால் இனி நீங்கள் யாரல்ல, அடிமை அல்ல, வேற யார் நீங்க அணுகலாமல் நீ புத்திரனானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய். ஆமென். இந்த கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனுக்கு உடன் சுதந்திரராய் இருக்கிறோம். கிறிஸ்து எப்படி தேவனுக்குள் சுதந்திரராய் இருக்கிறாரோ அப்படி நாம் ஒவ்வொருவரும் சுதந்திரராய் இருக்கிறார். சொல்லப்பட்டு கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசம். ஆணுதான் சுதந்திரம், பொண்ணு யார் அடிமைய அல்ல, பெண்ணும் சுதந்திரவாளி தான். யாருக்குள்? கிறிஸ்துவுக்குள், வேற எந்த விஷயத்துக்கும் அல்ல, கிறிஸ்துவுக்குள் அவள் சுதந்திரம். இருந்தாலும் பெண்ணுக்குன்னு ஒரு சட்டம் உண்டு, பெண்ணுக்குன்னு ஒரு கோட்பாடு உண்டு, ஆணுக்குன்னு ஒரு சட்டம் உண்டு, ஆணுக்கு ஒரு கோட்பாடு உண்டு. ஆவிக்குரிய விஷயத்தை அதற்குள் தான் நாம் இருக்க வேண்டும். அதில் நாம் சுதந்திரன். அதனால சொல்லப்பட்டிருக்கு முழு குடும்பத்துக்கும் இந்த கோட்பாட்டுக்குள்ளதான். பரலோகத்தில் இருந்தாலும் சரி, பூலோகத்தில் இருந்தாலும் சரி, முழு குடும்பமும் இந்த ஒரு கோட்பாட்டுக்குள் இருக்கிறது. எந்த கோட்பாட்டுக்குள்? எல்லாரும் அப்பாவுக்கு கீழே அடங்கி இருக்கிறார். பிதாவாகிய தேவன் கீழே அடங்கி இருக்கிறார். இயேசு நமது பரிகாரி, நம்முடைய நண்பன், நம்முடைய ஆவிக்குரிய மூத்த சகோதரன். அவர் தான் நம்மை வழி நடத்துகிறார். ஏனென்றால் அவருக்குள் இருக்கின்ற அந்த ஆவிதான் நமக்குள் அனுப்பியிருக்கிறார். ஒன்றும் வித்தியாசம் பண்ணி அனுப்பல. உலக வாழ்க்கையில் நம்ம அதை வித்தியாசம் செய்வோம் இல்லையா? நமக்குன்னு இருக்கிறது, நம்ம பிள்ளைகளுக்குன்னு இருக்கிறது கொஞ்சம் வேறையாக இருக்கும். மற்றவங்களுக்குன்னு இருக்கிறது, மற்ற பிள்ளைகளுக்குன்னு கொஞ்சம் வித்தியாசத்தை பார்க்குறவர்களும் உண்டு. ஆனால் தேவன் அப்படி இல்லை, பட்சபாதம் செய்கிறவர் அல்ல நம் தேவன். அது கிறிஸ்துவுக்குள் அதே ஆவி நமக்குள் இருக்கிறபடியால் நாம் கிறிஸ்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறது போல நாமும் தேவனை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடும் பொழுது கிறிஸ்து நமக்கு உடன் சுதந்திரராக இருக்கிறார். இதனால சொல்லப்பட்டுள்ள அப்ப நம்ம குடும்பத்தினுடைய ஐக்கியமாயிடுறோம். அதனால சொன்னார், என் பிதாவினிடத்துல அநேக வாசஸ்தலம் உண்டு. அவ எப்படி அப்பா பிள்ளைன்னு வரும்பொழுது மூத்த அண்ணன் இருக்க, தம்பி தங்கைகள் இருக்கு, மணவாட்டி என்ற தாய் என்ற சபை இருக்கு, எல்லாம் இருக்கு. எங்க என்ன வித்தியாசம் இருக்கு? அப்படியே இருக்கு. இது ஆவிக்குரிய விஷயம்.
இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். மூத்த சகோதரனாக இருக்கிறார். உடன் சுதந்திரனாக இருக்கிறார். அதே கலாத்தியர் புஸ்தகம் 4 அதிகாரம் 28-30 நாம் படிக்கும் பொழுது, சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம், ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவனின் மகன் சுவாதீனம் உள்ளவர்களுடைய இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவனையும் அவளுடைய மகனையும் உரும்பே தள்ளு என்று சொல்லுகிறார். என்ன செய்யணுமா? அடிமையானவனுடைய மகனையும் அவன் தாயும் என்ன செய்ய வேண்டும்? புறம்பே தள்ளு. இது ஒரு ரகசியமான விஷயத்தை சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு விஷயத்தை அவர் நமக்கு விளக்குகிறார். சகோதரரே, மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல. அப்ப இதே வசனத்தினுடைய மேல வாசித்தால் நாம் அங்கு பார்க்க முடியும். 25 வசனத்துல ஆகார் என்பது அரேபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை அந்த ஆகார் சரி அடிமைப்பட்டிருக்கிறாளே. மேலே உள்ள எருசலேமும் சுயாதீனம் உள்ளவள் அவளே நாம் எல்லாருக்கும் தாயார். பழைய ஏற்பாட்டின்படி பார்த்தால் ஆகாருக்கு பிறந்த பிள்ளை யார்? இஸ்மாயேல். அவன் மாம்சத்தின்படி பிறந்தவன். அது இங்கே இருக்கிற எருசலேமுக்கு சமானம். மேலே இருக்கிற எருசலேமுக்கு சமானம் சுயாதீனமானவனிடத்தில் பிறந்தவன். அது எப்படி? வாக்தானத்தின்படி பிறந்தது. என்ன வாக்தானம்? வருகின்ற வருஷம் ஒரு பிள்ளை பெறும் காலத்தில் நீ ஒரு குமாரனை இருக்கும் அவனை நீ சேர்த்துவான். இன்னொரு சாராக்கு சொன்னது அப்ராமனுக்கு சொன்ன உன் சந்ததியை நான் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடல் மணல் மணலை போலவும் நான் பெருக்குவேன். இந்த வாக்தானத்தின்படி பிறந்தவன் தான் யார்? ஈசாக்கு. புரியுதுங்களா? அப்ராமுக்கும் சாராக்கும் எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. ஏன்னா சாராவுக்கு 90 வயசு, அப்ராமுக்கு 100 வயசு. சாரால் கேட்கிறாள், எனக்கு பிள்ளை பிறக்குமோ, என் சரீரத்தில் இன்பம் உண்டாகுமோ என்று சாரால் கேட்டார். அப்ப தேவன் சொன்னார், தேவன் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த வாதாரத்தின்படி பிறந்தவன் தான் யார்? இஸ்ஹாக். ஆனால் மாம்ச பலத்தின்படி பிறந்தவன் யார்? இஸ்மாயில். புதிய ஏற்பாட்டுப்படி பார்க்கும் பொழுது அந்த விஷயத்தை அவர் விளக்குறார். ஆகாரம் பிள்ளையும் பழைய ஏற்பாட்டுக்கு சமானம். சாராவும் ஈசாக்கும் வாக்தான பிள்ளை என்ற வாக்தானத்தின்படி பிறந்த புதிய ஏற்பாட்டுக்கு சமானம். இயேசு கிறிஸ்துவும் வாக்தானத்தின்படி பிறந்தார். அவர் மாம்சத்தின்படி பிறந்தவர் அல்ல. இதோ உங்களுக்கு ஒரு அடையாளத்தை தருகிறேன், ஸ்திரீ ஒரு கன்னிகை கர்ப்பவதியை குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்ற வாக்தானத்தின்படி பிறந்தவர். இப்படி அநேக வாக்தானங்கள் இருக்கு இயேசு கிறிஸ்து பற்றி. மாம்சத்தின்படி பிறந்தவர் அல்ல. அப்ப இயேசு கிறிஸ்துவும் மாம்சத்தின்படி பிறந்தவர் அல்ல. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளும் மாம்சத்தின்படி இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரர்களும் அல்ல. புரியுதுங்களா? புதிய ஏற்பாட்டு விஷயம் எல்லாம் விசுவாசத்தின்படி. எந்த விசுவாசம்? வாக்தானத்தை யார் விசுவாசிக்கிறார்களோ. அப்ப என்ன வாக்தானம்? வேத வசனத்தில் வேதத்தில் சொல்லப்படும் சொல்லியிருக்கு. வேதம்னா சொல்லியிருக்கு, வேத வசனத்தின் மூலமா தேவன் பேசியிருக்கிறார். அந்த வேத வசனத்தை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் மாம்சத்தின்படி இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரர் அல்ல, எல்லாரும் வாக்தானத்தின்படி இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரர்.
விசுவாசத்தின்படி ஆவிக்குரிய விஷயத்தின்படி இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரர். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு மாம்சத்தின்படி இப்பவும் சகோதரர்கள் உண்டு. அதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கும் இருக்கிறவர்கள். ஆனால் அவர்கள் இன்றைக்கும் பழைய ஏற்பாட்டுக்குள்ளதான் இருக்கிறார்கள். நல்லா புரியுதா உங்களுக்கு? அவர்கள் இன்னும் பழைய ஏற்பாட்டுக்குள்ளதான் இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் விசுவாச சந்ததியாக மாறவில்லை. விசுவாச சந்ததியாக மாற வேண்டும் என்றால் இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இரட்சகனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னை காப்பாற்றும்படி, நித்திய ஜீவன் தரும்படி தேவன் மனிதனாக வந்தவர்தான் இந்த இயேசு கிறிஸ்து என்ற சிந்தனைக்குள் வந்து தேவகுமார் என்று விசுவாசித்து அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டேன் என்று அவன் விசுவாசிக்கும் பொழுது அவன் வாக்தான பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் சகோதரனும் பிதாவுக்கு மகனும் மகளுமாக மாறுகிறார். இதுதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். நாம் வாக்தானத்தின்படி பிறந்தவர்கள், மாம்சத்தின்படி பிறந்தவர்கள் அல்ல. இன்னொன்று சொல்ல போனால் மாம்சத்தின்படி பிறப்பது கண்ணினால் பார்க்கறதுக்கு சமானம், விசுவாசத்தின்படி பார்க்கறது கண்ணினால் பார்க்காமல் இருக்கிறது சமானம். அதனால்தான் தோமா எடுத்து சொன்னார், சொன்னார் அவர், தோமாவே நீ பார்த்ததுனால் என்னை விசுவாசித்தாய் நம்பினாய், ஆனால் பார்க்காமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீ பாக்கியம் இல்லைன்றார் அதுல, பார்க்காமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லும் பொழுது நீ அந்த பாக்கியவான் அல்ல. நீ என்ன பார்த்தாலும் விசுவாசிச்ச அவ்வளவுதான். அதே கிறிஸ்துவனுக்கு இருக்கின்ற ஆத்மா தான் தோமையாருக்குள்ளும் இருந்தது. அந்த தோமா இருக்கிற அதே பரிசுத்தாவி தான் நமக்குள்ளும் இருக்கு. தேவன் பாரபட்சம் பண்ணுகின்ற தேவன் அல்ல. நாம் வாக்தானத்தின்படி பிறந்திருப்போம், ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு உடன் சகோதரனாக இருக்க வேண்டும். இல்லைனா வாக்தானத்தின்படி நாம் பிறக்கவே முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வாக்தானத்தின்படி பிறந்தவர், அவர் மாம்சத்தின்படி பிறந்தவர் அல்ல. ஜனங்கள் நினைச்சாங்க மாம்சத்தின்படி பிறந்தாங்க, ஆனால் இயேசு வாக்தானத்தின்படி பிறந்தவர் அல்ல. இன்றைக்கும் யாரெல்லாம் அவர் வாக்தானத்தின்படி பிறக்காமல் மாம்சத்தின்படி பிறந்தார் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இன்றும் விசுவாசத்துக்கு வராமல் தான் இருக்கிறார்கள். இல்லாவிட்டால் விசுவாசத்துக்கு வந்த பிரயோஜனம் இல்லாமல், கிறிஸ்துவன் என்று சொல்லி பிரயோஜனம் இல்லாமல் தான் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அவர்கள் நான் மாம்ச சம்பந்தப்பட்டவன் அல்லாதது போல, அதனால இயேசு கிறிஸ்துவோட ஜெபத்திலே சொல்லியிருக்கிறார், நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் இந்த உலகத்தார்கள் அல்ல. நான் இந்த உலகத்தான் அல்ல, எப்படி மாம்ச சம்பந்தப்பட்டு நான் இந்த உலகத்தான் அல்ல, அதே போலதான் இவர்களும் மாம்ச சம்பந்தப்பட்டு உலகத்தார்கள். ஏன் அல்ல? ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ளான புதிய சிருஷ்டி, பழையவள் எல்லாம் அப்ப கோத்திரம் எங்க அழிந்து போச்சு. உன் சம்பிரதாயம் என்ன எனக்கு தெரியாது, அதெல்லாம் அழிந்து போச்சு. உன் குலம் என்ன அது எனக்கு தெரியாது, அதெல்லாம் அழிந்து போச்சு. அவ நீ யாருன்னா கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டி. பழையவள் எல்லாம் நான் சொல்றதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தத்தில் சொல்றேன். இல்லாம நம்ம கோலம் கோத்திரம் இல்லைன்றதுல நான் சொல்ல வருது. ஆவிக்குரிய விஷயத்துல பார்க்கும் பொழுது நமக்கு எது இல்லை, கோலமும் கோத்திரமும் நான் அல்லாதது போல இவர்களும் அந்த சிந்தனைக்குள் நாம் இருக்கும் பொழுது உலகத்துல நமக்கு எந்த சொந்த பந்தம் இல்லை. ஆவிக்குரிய விஷயத்துல பார்த்தோம் இல்லையா, எல்லாம் சகோதரர்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யாரு இன்னும் கொஞ்சம் உடல் சுதந்திரம் இருக்கிறது? எங்கிட்ட வா இயேசு கிறிஸ்து மாதிரி யாருமே இல்லை. அவர்தான் உடன் சகோதரன். கூட பிறந்தவங்க கூட சில நேரத்தில் கையை விட்டுருவான், விட்டுருவாரோ இல்லையா? அஞ்சு ரூபா விஷயமா இருக்கலாம், 5000 விஷயமா இருக்கலாம், ஆனா இவர் அப்படி உடன் அங்க எங்கன்னு திரும்ப அங்க அவர் இருக்கிறார். உடன் சகோதரன் பாத்தியஸ்தர், ஒரு வித்தியாசம் இல்லாம நம் கூடையவர். நீ யாரா இருந்தாலும் சரி, படித்தவனும் படிக்காதவனும் எப்பேற்பட்டனா இருந்தாலும் சரி, அவரை ஏற்றுக்கொண்ட அனுபவத்துக்குள் ஜீவிக்கிறாய், அவருக்கு உடன் சகோதரராக அவர் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது என்ன உண்டாவது? தேவன் நமக்கு பிதாவாக மாறினார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி?
நம்மால நிப்பாட்ட முடியாது.
அது நம்ம வாய் வழியா அநேகருடைய காதுகளில் ஏன்னா பெருகியாச்சு, பெருகிட்டு வருது. இப்போ நிப்பாட்ட முடியாது. கிறிஸ்துவ பற்றியுள்ள ஞானத்தில் நீ பழகி பெருக பெருக கிறிஸ்து உன்னுக்குள் பெருகிக்கிட்டே இருப்பார். நீ இல்லாம ஆயிடுவ, உன்னை கொண்டு போயிட்டே இருப்பார். அந்த அளவுக்கு நீ பெருக வேண்டும் கிறிஸ்துவுக்கும் இந்த ஞானத்தை. எப்படி? நான் அவருடைய உடன் சுதந்திரவார், உடன் சகோதரன் என்ற அந்த அறிவுக்குள் நீ பழகி பெருக பெருக. ஆனால் அந்த வசனம் சொல்வது, நீங்கள் நித்திய ஜீவனை அடையும்படி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். அதுக்காக தான் இது எழுதப்பட்டிருக்கு, வேற எதற்காகவும் அல்ல. கை வச்சா கட்டி சௌக்கியமாகணும், கை வச்சா ஜனங்கள்ல கீழே விழணும், இதுக்காக இது எழுதப்படலை. நல்லா புரியுதுங்களா? இது எதுக்காக எழுதப்பட்டிருக்கு? நித்திய ஜீவனம் கிடைக்கும்படி. எப்படி? அவர் நமக்குள் பெருக பெருக நாம் இல்லாமல் ஆயிடுறோம். அப்படி என்றால் அந்த ஞானத்தை, அந்த அறிவு, தெளிந்த புத்தி, தைரியம், பலன், திட நம்பிக்கை எல்லாம் நமக்குள்ளதான் இருக்கும். அவரை பற்ற விஷயத்துல பெருகிட்டே இருக்கு. இது ஒருவனாலும் நம்ம விட்டு எடுக்க முடியாது, ஒருவனாலும் இது தடுக்கவும் முடியாது. ஏன்னா தூக்குள் இருக்கிற அதே ஆவிதான் நமக்குள்ளும், அப்ப அவரை பலப்படுத்தின ஆவிதான் நம்மையும் பலப்படுத்த, அவரிடத்தில் பேசின ஆவிதான் நம்மிடத்திலும். அந்த மாதிரி சிந்திக்க 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 நம்முடைய பலம் பெருகிக்கிட்டே, நம்முடைய ஞானம் பெருகிக்கிட்டே இருக்கும். இதன் நிமித்தம் அவர் நமக்குள் பெருகிக்கிட்டே இருப்பார். கடைசியில ஒரே ஒரு வசனத்தை நம்ம படிச்சு இந்த வசனத்தை முடிப்போம். பிலிப்பியர் புஸ்தகம் 2:10. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும் வரிக்கும். வெறும் நம்முடைய முழங்கால் மட்டுமல்ல, வானோர் முன்னமே பார்த்தோம், வானத்தில் பரலோக பூலோகத்தில் உள்ள குடும்பங்கள் நல்ல புரிதல். அப்ப பரலோகத்தில் உள்ளவைகளும் எல்லாவற்றும் உள்ளவர்களும் பூலோகத்தில் உள்ளவர்களும் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து என்ற நாமத்துக்கு முன்பதாக தங்களுடைய முழங்கால் முடங்க வேண்டும். முடங்க வேண்டும் அர்த்தம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். யாருக்கு முன்பதாக? இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக. ஏன் என்ற கேள்வி கேட்காம அதான் முழங்கால் படுகிறது. வானோர் பூதலத்தோர் எல்லாருடைய முழங்காலும் முடங்க வேண்டும் என்றுதான் சொல்றது. ஏன்னா அவர் தான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். முழங்கால் படிகிட வேண்டிய அவசியம் உண்டு. அப்படி என்றால் அவரை நாம், அவருக்கு நாம் அடிமைகளாக அன்பின்படி, சட்டத்தின்படி அல்ல, அன்பின்படி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். ஒரு அடிமை போல எதை சொன்னாலும் மறு கேள்வி கேட்காமல் ஆம் தேவனேன செய்யக்கூடிய அந்த கீழ் வழக்கத்தினா தான் அந்த முழங்கால் என்றதுக்கு அர்த்தம். அது யாரெல்லாம் செய்யணுமா? வானோர் பூதலத்தோர் எல்லாரும். அந்த குடும்பத்துக்குள் அவர் நம்மை சேர்க்கிறார். சாதாரண குடும்பம் யோசிச்சு பாருங்க, எந்த குடும்பம்? அந்த பரலோகத்து குடும்பத்துக்குள்ளே நம்மளை ஒரு அங்கமாக பார்க்கிறார். அதற்காக தான் நாம் இருக்கிற அதே விதத்தில் அவரும் வந்தார். அதனாலதான் அவர் நமக்கு சொந்தம் என்ற ஐக்கியத்துக்குள் கொண்டு வந்து சகோதரனாக மாத்துகிறார். எல்லா அதிகாரமும் அவர் கையில் கொடுக்கப்பட்டார். பரலோகத்தில் பரலோகத்தில் ஒரு ஆளுகை செய்கிறவர், பூமியில் நம்முடைய பரிகாரி கிறிஸ்துவாக இருக்கிறார். பரலோகத்தில் அதிகாரத்தை செலுத்துகிறார். புரியுதுங்களா? நாம் அங்கு செல்லும் பொழுது அங்க அவர் சிம்மாசனத்தில் உட்கார்ந்துதான் பார்க்க முடியும். நமக்கும் சிம்மாசனத்தை கொடுப்பார். ஆமே. நான் இருக்கிற இடத்தில் எங்களையும் அதுக்காக அவர் உட்கார சிம்மாசனம் ஏன் நீ உட்காரன்னு சொல்ல மாட்டார். அதே போல சிம்மாசனங்களை நம்மை அவர் உட்கார வைப்பார். ஏன் தெரியுமா? நாம் அவருக்காக இந்த பூமியில் பிரசவ வேதனை படுகிறோம், அதுக்கென்ற கூலி அவர் தருகிறார். சும்மா இல்லை, அவர் அந்த தருகிறார். ஃப்ரீயா எதுவுமே அவருக்கு வேண்டாம். பட்சபாதம் பண்ணுகிறோம் அல்ல, நமக்கு என்று பரிந்து பேசுகின்றது. படிக்க 13:14-15. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபதிரவத்தினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க
நித்திய ஜீவன் நாம் பெற வேண்டும். அதற்காக தான் இது எழுதப்பட்டது.